லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் போபஸ் தயாரிப்பில், உலகநாயகன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில், இந்தியன் 2 ஜூலை 12 முதல். கார்த்திக், நாம் தமிழர் கட்சி எதை பிரதானமாக முன்வைத்து களத்தில் நின்றது? இன்னைக்கு வாக்குப்பதிவை எப்படி பார்க்கறீங்க? இந்த மும்முளை போட்டி நாளை மறுநாள் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் முடிவுகள் வந்து மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் உண்மையை நிரூபிமா அந்த களத்தில் நின்றோம். இந்த களத்தில் வந்து முதன்மையாக பேச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இடைத்தேர்தல்னால் அங்கே வந்து அதிகப்படியான பணப்புழக்கம் இருக்குது. இங்கே வெற்றி தோல்விங்கிறத பேசுகிறோம். ஜனநாயகத்தில் வந்து 51 வாக்களை பெறுறவங்க வெற்றி, 49 வாக்களை பெறுறவங்க தோல்வி. யார் வேணாலும் வெற்றி அடையலாம், யார் வேணாலும் தோல்வி அடையலாம். வெற்றி தோல்வியும் மாறக்கூடியது தான். யார் வேணாலும் தோற்கலாம், ஜனநாயகம் தோற்றக்கூடாது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து அறிஞர் அண்ணா காலத்தில் வந்து அண்ணாவை தோக்கடிக்க வந்து அன்றைக்கி காங்கிரஸ்காரங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அண்ணா கூட சொன்னாங்க, 7 மேலே தாண்டி போய் வெங்கடேஷ் சுப்பிரமணி அழைச்சிட்டு வர்றாங்க, அவர் மேலே சத்தியம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அண்ணா கூட சாடினார். அண்ணாவே சொல்கிறப்ப வந்து தங்கத்தை தவிட்டுக்கு இருக்கலாமா அப்படின்னு வாக்குக்கு காசு கொடுக்கறத கடுமையாக சாடினார். அது வந்து அன்றைக்கி முக்கியமான தலைவர்களை தோற்கடிக்க காசு கொடுத்தாங்க. ஆனால் 2009-10 காலகட்டத்தில் திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிற ஒன்றை வந்து திமுக அறிமுகப்படுத்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் ஃபார்முலா அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. அதுக்கும் பிறகு டிடிவி தினகரன் வந்து ஆர்கனகர் ஃபார்முலான்னு அவர் டோக்கன் கொடுத்து காசு கொடுத்தார். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து செந்தில் பாலாஜி வந்து அவர் உபயத்தில் அங்கே ஈரோடு கிழக்கு ஃபார்முலா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ கடைசியாக விக்கிரவாண்டி ஃபார்முலா அப்படின்னு வந்து நிற்கிது. இதில் பேசாமல் இதில் ரொம்ப கடந்து போகிறோமோ அப்படின்னு தோணுது. அப்பட்டமாக வாக்கு காசு தர்றாங்க. இதில் வெளிப்பட காசு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆடு மாடு போல் மக்களை வந்து ஒரு வாகனத்தை ஏற்றி ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஒரு நாள் முழுக்க இருக்க வச்சு, நீங்கள் ஒரு நாள் முழுக்க எடுத்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபான்னு அவங்களோட வறுமையும் அறியாமையும் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி திமுக வெளிப்படையாக செய்யுது. ஈரோடு கிழக்கில் தேர்தல் அப்படி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா வாக்களிக்கிறாங்க. அது அப்புறங்க மக்கள் அவங்களோட வறுமையை அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா தரணும்னு சொல்லிட்டு அவங்கள அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ ஈரோடு கிழக்காக இருக்கட்டும், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், பரப்புரைக்கு போகிற இடத்துல பல இடத்துல ஆட்கள் இல்லை. என்னென்னு பார்த்தா ஆட்களை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா அதிகபட்சம் 35 லட்சம் செலவு பண்ணலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் இங்கே 100 கோடி வரைக்கும் கொட்டி வைக்கிறாங்க. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் பணத்தை கொட்டி இறைச்சி அப்போ ஒரு அதிகார முறைகேட்டை வந்து திமுக செய்யுது. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள்லாம் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வர 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 சொல்லுங்க. நாட்டுக்கு நிறுத்தணும் காசு கொடுத்தாங்க இல்லையா? யார் தேர்தல் நிறுத்தினது?
அதாவது வாக்கு காசு கொடுத்தா தேர்தலை நிறுத்துறது முறை கிடையாது. யார் காசு கொடுத்தாங்களோ அவங்கள தகுதி நீக்கமானோ அந்த கட்சிக்கு வந்து தண்டனை வழங்கணும். நீங்கள் பொத்தம் பொதுவாக வந்து தள்ளுபடி பண்ணி பண்ணிட்டீங்கன்னா, தேர்தலை ரத்து பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் நாங்கள் சந்திப்போம் நேர்மையாக, அவன் காசு கொடுத்து வெல்வேன். இப்போ இந்த முறையை கேள்விக்குள்ளாக்கணுங்கிறேன். இதில் வந்து இன்றைக்கி அப்பட்டமாக திமுக அதிமுகலாம் வெளிப்படையாக காசு தர்றாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சி விக்கிரவாண்டியில அவங்க கொடுத்தாங்க. நீங்க திமுக அதிமுகன்னு பொதுவா சொல்றீங்க, அதிமுக இப்ப களத்துல அவங்க இறங்கி திமுக விக்கிரவாண்டியில என்ன நடந்துச்சு? திமுக காசு கொடுத்துச்சு, காசு கொடுத்தாங்க, அவர் மறுக்கிறார். அத பாக்குற மக்களே, தமிழர் கட்சி பணம் கொடுத்ததுங்க. யாரு? நான் சொல்றேங்க, நாம் தமிழர் கட்சி பணம் கொடுத்தது. அஞ்சு டோனரை கூட்டிட்டு வந்து அஞ்சு இடத்துல 10-20 வேட்பாளர் பின்னால ஒரு 20 சரி, வாங்க வாக்கு காசு கொடுத்தா நாட்டு மக்கள் சிரிப்பாங்க. பரப்புரை காசு இல்லாம நாங்க மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிறோம், நாங்க காசு தரோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கேட்டீங்கன்னா ஒரு மோசமான ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி நான் சொல்லுவேன். அந்த ஆட்சியோட தொடர்ச்சி நீச்சுதான் திமுக ஆட்சி. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு குற்றவாளிகளை கூண்டிலே தோம்னா யார்? ஸ்டாலின் பேசினாங்க. இப்போ நீதிமன்றம் ஏற்குது, அருணாஜய கிருஷ்ண ஆணையத்தோட அறிக்கை கொடுத்துட்டாங்க. யாரையும் குற்றவாளி கூண்டிலே ஏற்றலை. அது தொடர்புடைய சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. அதே போல் கடந்த ஆட்சி காலத்தில் எட்டு வழிச்சாலையை திமுக எதிர்த்தது, ஆனால் எட்டு வழிச்சாலையை இன்னைக்கு செயலாக்கம் செய்து துடிக்குது. கதிராமங்கலத்து நெடுவாசல்ல எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டாரு. இன்னைக்கு பரந்தூர்ல விவசாயிகள் போராடுறாங்க, அதே போல இங்க மேல்மாவில விவசாயிகள் போராடுறாங்க. திமுக அடக்குமுறை கட்டவிழ்த்து விடுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை. இவங்க சமூக நீதி அண்ணா அப்படின்னு வேஷம் போறாங்களே ஒழிய, உண்மையா சொல்லா நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன். இது பொத்தாம்பதுவான திமுக தான் சொல்றேன், திமுக தான் சொல்றேன். இவங்க பெரியாரு திமுக சொல்றீங்க. இதுல இன்னைக்கு வந்து பெரியார் அண்ணா அப்படின்னு பேசுறாங்களே ஒழிய, உளப்பூர்வமா இவங்க சமூக நீதியை செயலாற்றல. நான் இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றம்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். விசிகா கோரிக்கை வைக்கிது, திராவிட கழகம் சொல்லுது, மக்களவையில் கடந்த காலத்தில் கனிமொழி அம்மையாரே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற முடியாது என்று திமுக அரசு மறுக்கிறது. ராஜஸ்தானில் ஏற்றப்பட்டிருக்கு. அதே போல் வேங்கவேல ரெண்டு ஆண்டாயும் கூட அந்த சிக்கலுக்கான நீதி கிடைக்கல, அந்த மக்கள் ஆதங்கத்தில் இருக்கிறாங்க. வேங்கை வயல் விவகாரத்தை தொடர்ந்து இங்க பொது விவாதங்கள்ல வைக்கணும். நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது, அதெல்லாம் தாண்டி அது பேச வேண்டிய விஷயம். பொது விவாதங்கள்ல தொடர்ந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி தேர்தல், நம்ம தேர்தலுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க, யாருக்கு தீர்ப்பு வழங்குறாங்கன்னு ஒன்னு இருக்குல்ல. வேங்கவேல மக்கள் வாக்கே செலுத்தல, 2024 தேர்தலை புறக்கணிப்பு செஞ்சாங்க. தேர்தல் அவங்க புறக்கணிச்சாங்க. இப்ப விக்கிரவாண்டியில் அப்படி இல்லல்ல. மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. திராவிட மாநிலங்கிறாங்க, பெரியார் கோயிலுடைய போராட்டம் நடத்தாருங்கிறாங்க. அதெல்லாம் பேசுறவங்க ஆதி தொழில் கூடி அழைச்சிட்டு போக வேண்டியதானே. இங்கே சிவகங்கை வர யாங்க, யார் நாங்களா? யார் போலீஸ் தடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு? அதிகாரம் இருக்கு.
கனகசபை மீது ஏறி இவ்வளவு பேர் தரிசனம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு மத்தியான அறநிலையத்துறை அமைச்சர் நான் சொல்றேன், அது பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு வந்த அப்புறம் இதே சேகர் பாபு அங்க டீச்சர்களை சந்திக்க போறப்ப டீச்சர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுத்தப்ப சேகர் பாபு சொன்னாரு, விசாரணைக்கு ஒத்துழைப்பு தான் மனு தர்மம், மனு தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சேகர் பாபு சொன்னார். அப்ப எங்க போச்சு திராவிட மாடலாச்சு? அங்க இருக்கக்கூடிய டீச்சர்கள் மேல 10க்கு மேற்பட்டவங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு போட்டுருக்காங்க. நீங்க கடைசி வரைக்கும் விக்கிரவாண்டிய பேசாம ஒட்டுமொத்தமா பேசுறீங்க. அது 26க்கு பேச வேண்டியது, நீங்க 26க்கு பேச வேண்டியது மொத்தமா. சிதம்பரம் கனகசபையை பேசலாம், அதான் விக்கிரவாண்டி கீழ வருது. நான் கனகசபை அதுக்கு பேசல, நீங்க வைத்த வாதத்திற்காக நான் கேட்டேன். போனா நானும் வேங்கை வயலுக்கு வர வேண்டியதா இருக்கு. கார்த்திக், நீங்க இதுக்குள்ள நின்னு பேச வாங்க, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். மக்கள் பிரச்சனைங்க, அது அங்கதாங்க முடியும். இந்த மக்கள் பிரச்சனை அங்க இதுலயும் சொல்ல வர்றேன். தினம் கார்த்திக், நீங்க ஒரு நாளைக்கு தான் வர்றீங்க விவாதத்துக்கு. நான் டெய்லி பேசுறோம், ஒரு நாள் தான் கூப்பிடல, டெய்லி பேசுறோம். அப்ப நீங்க டாபிக்கையும் மொத்தமா கொண்டாந்து பேசுறீங்கன்ற நான் எனக்கு கொடுக்க நேரத்தில் விக்கிரவாண்டியில நாம் தமிழர் கட்சி என்ன வியூகம் வச்சிருந்தீங்க, உங்களுக்கு என்ன தேர்தல் களம்னு நான் கேட்டேன். அதுக்கு நீங்க கணக்கெடுப்ப மாநில அரசு நடத்தலாம்னு அண்ணன் திருமா சொல்றாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் சொல்றாங்க, ஏன் ஏற்றமா இருக்குது? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஆணவ கொலை தனிச்சட்டம், நாம் தமிழர் பஸ் விக்கிரவாண்டி கூட வராது. அவர் போகுது கேட்கறதுக்கு எதுக்காக ஒண்ணு சொல்லுங்க. அவரும் வச்சிருக்கிறாரு, அவர் இப்ப குறுக்கிட நேரம் கேக்குறாரு. தம்பி கார்த்திக் வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் சொல்றாரு. ஆனா இளவரசன் படுகொலையின் போதோ கோகுல்ராஜ் படுகொலையின் போதோ அவர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் பேசும் பொழுது எங்கக்கிட்ட வந்தால் நான் வந்து இது கல்யாணம் முடித்து வச்சிருவோம், ஏன் தற்கொலை பண்ணணும்னு வழக்கு இருக்கண்ணா சொல்லுங்க. வழக்கை திசை திருப்பியவர் சீமான் அவர்கள். ஆமாங்க, இருங்க. ஆணவ படுகொலை வந்து நீங்கள் வந்து தடை தனிச்சட்டம் கொண்டு வரணும், எத்தனை மாநாடுகள் எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சொல்லலாம். ஆனால் குடிப்பெருமைங்கிற பேரில் வந்து நீங்கள் குடிப்பெருமையை வந்து முன்னிறுத்தி அதை வந்து ஆதிக்க சாதிக்கு சாதி இந்துக்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் வேணும்னு சொன்னால் இது நீண்டகால ஒரு பெரும் போராட்டம், ஒரு சமூக நீதிக்கான போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல இடதுசாரிகள் எல்லாருமே வந்து இதை கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இதற்கு நாம் தமிழர் இந்த மாதிரி நாங்கள் போராட்டம் நடத்தணும், ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் இயற்றணும், ஏற்றுவதற்கு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தணும், எங்காவது ஒரு இடத்துல சொல்ல சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு தார்மீக கடமை இருக்கா? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆணவ கொலைக்கு ஏன் சட்டம் ஏற்றம் இருக்குதுன்னு அந்த அண்ணன் கேட்க மாட்டீங்க. அதிகாரத்தில் ஏங்க ஒரு நிமிஷம் மரியாதைக்குரிய இருங்க. சீமான் அவர்கள் குடிப்பெருமைங்கிற பேர்ல வந்து ஆணவ படுகொலைகளை ஆதரித்தவர். ஒருபோதும் நீங்க வந்து இதுல வந்து நாங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ஒருபோதும் அழைக்கல. அண்ணன் சொல்ற என்ன அந்த பேட்டியை நாங்க இப்ப கூட சொல்றேன். என்ன சொன்னாங்க? நான் சும்மா வந்து இருபது நாடகம் ஆடக்கூடாது.
திமுக ஆணவ படுகொலை ஆதரித்தவர் யுவராஜ் ஆதரிச்சவருங்க, யுவராஜ் ஆதரிச்சு பேசியவருங்க, தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி பேசினவர் தம்பின்னு பேசினாரா இல்லையா? யுவராஜ் கொலகாரன நீங்க வந்து படுகொலை செஞ்சவன தம்பின்றாரு, தம்பி யுவராஜ் ஆணவ படுகொலை செஞ்சவன தம்பியா? உங்களுக்கு ஆணவ படுகொலை செஞ்சவன் தம்பியாங்க? என்னங்க பேசுறீங்க? ஆணவ படுகொலை செஞ்சவன் தம்பின்றாங்க. அவர் குற்றம் வச்சிருக்காரு. சுருக்கமா, யுவராஜ் அந்த செஞ்ச அந்த படுகொலை பொறுத்த வரைக்கும் அந்த கோகுல்ராஜ் மரணத்தில் தொடக்க நிலையில் தற்கொலையும் பதிவு செய்யப்பட்டுச்சு. தொடக்க நிலை கருத்தில் அன்னைக்கு தற்கொலை சொன்னாலும் பின்னால கொடுத்தாரு. வரதன் தெரிவிச்சாரா? வரங்க வரதன் தெரிவிச்சாரா? நீங்க வைத்த வாதத்துக்கு கேள்வி கேட்டீங்க, நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க. இல்ல இப்ப நான் நேரா குடுக்கணும், தேரடிக்கு ஒரு மணி நேரமா அமைதியா குடுக்கறேன். கார்த்திக் ரெண்டாவது ரவுண்ட்ல குடுக்கறேன், எனக்கு பிரேக் டைம். நான் நேரா குடுக்கறேன், 30 நிமிஷம் சொல்லுங்க. தொடக்க நிலையில அதுல வந்து தற்கொலை சொல்லியிருக்காங்க, பின்னால நாம் தமிழர் கட்சி கொடுத்த அறிக்கையில அது தெளிவா இருக்கு, அது வந்து படுகொலை அப்படின்னு இருக்கு. அன்னைக்கே நாங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணுங்கிறோம். நீங்க முத்திரை கொடுத்தா நானும் பண்ண முடியாது. சரி.